வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் கௌதம் மேனனோட மிரட்டலான குரலில் ட்ரைலரை ஆரம்பிக்கிறாங்க. சில சமயம் உண்மையை சொல்கிறது கதை சொல்கிறத விட கஷ்டம். இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கைன்ட்டு ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசையில் ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. என்னை கொல்லுவியா கொல்லு அப்படின்ற வார்த்தைகளோட அடிதடி துப்பாக்கி சத்தம்ட்டு ரணகலமாக இருக்குங்க ட்ரைலர். ட்ரைலரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா போய் சாவு அப்படின்ற வசனத்தோட ட்ரைலர் முடியுது. அது வரைக்கும் கிராமத்து இளைஞனாக வர்ற சிம்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டுன்ட்டு ஆளே மாறி கேங்ஸ்டராக இருக்காரு. இந்த ட்ரைலரை சிம்புவோட ரசிகர்கள் இணையதளத்தில் செம்ம ட்ரெண்டாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின அக்னி குஞ்சொன்று கண்டேன் கதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன், பாலான்ட்டு முதன்மை இயக்குநர்கள் திரைப்படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜெயமோகன். முதன்முறையாக கௌதம் மேனன் கூட வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் சேர்ந்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முள்வெற்ற தொழில் செய்கிற இளைஞன் ஒரு துப்பாக்கியை வச்சு எப்படி மும்பையில் கேங்ஸ்டர் ஆகிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட சுவாரஸ்யத்துக்காக சில காதல் காட்சிகளையும் படத்தில் சேர்த்துருக்காங்க. தமிழில் ரிலீஸ் ஆகிற ஒரு கேஜிஎஃப் மூவியாக வெந்து தணிந்தது காடு இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கேஜிஎஃப் அளவுக்கு வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய தான் போகுது.